ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி அன்டோல்ட் ஸ்டோரி. இந்த உலகத்துல கட்டுக்கதைக்கு பஞ்சமே கிடையாது. பேய் அப்படிங்கிற பேர்ல நிறைய கட்டுக்கதைகள் இன்னைய வரைக்கும் சொல்லப்பட்டு தான் வருது. எப்படி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு தரப்பினர் இருக்காங்களோ, இதுலயும் பேய் இருக்கு பேய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பினரா பிரிச்சிடலாம். சில நாடுகளில் உலாவர சில இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஜப்பான்ல ஸ்கூல் கேர்ள்ஸ் பாத்ரூம்ல ஒரு பொண்ணு பேயா சுத்துறதாக ஒரு கட்டுக்கதை சொல்லப்படுது. எந்த ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் தேர்ட் ஃபுளோர்ல இருக்க கேர்ள்ஸ் பாத்ரூம்ல இந்த ஒரு பேய் வந்துடும் அப்படிங்கிற கட்டுக்கதை அங்க ரொம்பவே பேசப்படுது. அந்த ஒரு பொண்ணு பேரு ஹனானாகோ சான். அந்த ஒரு குட்டி பொண்ணு ரெட் கலர் யூனிஃபார்ம்ல வரதாகவும் பாப் ஹேர் கட்ல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த பேய்க்கு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறதாகவும் சொல்லப்படுது. அப்படி விளையாட போலனா நரகத்துக்கு அந்த ஒரு பேய் இழுத்துட்டு போயிடுமா. இதுதான் அங்க சொல்ற கட்டுக்கதை. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஒரு உண்மை சம்பவம் இருக்குங்க. இந்த ஒரு கட்டுக்கதை ஜப்பான் கிராமத்துல எல்லாம் 70 வருஷமா சொல்லப்பட்டுதான் வருது. வேர்ல்டு வார் டூ அப்ப ஒரு சின்ன பொண்ணு பாத்ரூம்க்கு போனப்ப அங்க பாம் விழுந்து அந்த ஒரு பில்டிங் வெடிஞ்சு போனதுனால ஹனானாகோ சான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சின்ன பொண்ணு மேல அந்த ஸ்கூல் இடிஞ்சு விழுந்து இறந்து போயிடுறா. ஹனானாகோ மட்டும் இல்லாம கஷிமா ரைகோ அப்படிங்கிற இன்னொரு பொண்ணும் இதே மாதிரியான சம்பவத்துல இறந்து போயிருக்கா. ட்ரெயின் போகும்போது அவளோட பாடி ரெண்டா கட் ஆகி போனதுனால அந்த ஒரு சின்ன பொண்ணும் இறந்து போயிருக்கு. இந்த காஷிமா ரைகோ கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லலனா அந்த பேய் நம்மள சாகடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு வதந்தி அங்க கட்டுக்கதையா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பிரேசில்ல ரொம்ப ஒல்லியான ஒரு உமன் கையில நகங்கள் ரொம்ப பெருசு பெருசா இருக்கிறதாகவும் அந்த ஒரு பேய்க்கு கண்ணு ரெட் கலர்ல செவந்து இருக்கிறதாகவும் எப்பொழுதுமே அந்த ஒரு பேய் ரூஃப் டாப்ல இருந்து தான் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் பிரேசில்ல ரொம்ப பரவலாவே பேசிட்டு வர ஒரு கட்டுக்கதை. இந்த ஒரு பேய் ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு இருக்குன்னா ரூஃப் டாப்ல தலைகீழ நின்னு அந்த ஒரு ஃபேமிலி சாப்பிடுறத பாக்குமா. இந்த பேய்க்கு அந்த பிரேசில் நாட்டுல லா பிசா டெய்ரா அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க. யார் ஒருத்தவங்க நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பெட்ரூம்க்கு படுக்க போறாங்களோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தூங்குற சமயமா பார்த்து இந்த ஒரு பேய் அவங்க மேல உட்காந்துகிட்டு மூச்சே விடாதபடி பார்த்துக்குமா. கண்ணு கூட முழுசா திறக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு பேய் பண்ணிடுமா. ஆனா இந்த கட்டுக்கதை பின்னாடி ஒரு டிசார்டர் இருக்கு. இந்த ஒரு டிசார்டரை ஸ்லீப் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு அவங்க தூங்கும் போகும்போது இந்த மாதிரி யாரோ மேல உட்காந்து மூச்சு விடாதபடி அமுத்துற மாதிரியான விஷயங்கள் தோணுமா. அது மட்டும் இல்லாம கண்கள் பாதி நிலையிலே துறக்க முடியாதபடி இருக்குமா. இத நிறைய பேரு டிசார்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு பேய் போட்டு அமுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலங்கள்ல இந்த டிசார்டரை இத மாரி பேய் விஷயங்கள் சொல்லி சொன்னதுனால எல்லாரும் இந்த ஒரு பேய் தான் இத மாரி விஷயங்களை பண்றதாக அந்த நாட்டுல நம்பிட்டு வந்திருக்காங்க. மெக்சிகோல இன்னொரு வகையான கட்டுக்கதைங்க. மரியா அப்படிங்கிற ஒரு விமன் மெக்சிகோல வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு நல்ல லாங் ஹேர் இருந்ததாகவும் இவங்களுக்கு ரொம்ப பேராசை கொண்ட குணமும் இருந்திருக்கு. இவளோட ஹஸ்பண்ட் இவளை வெறுத்ததாக அவளோட குழந்தைகளை ஒன்னு ஒன்னா ரிவர்ல தள்ளி சாகடிச்சதாகவும் கொஞ்ச நாள் கழிச்சு இவளோட ஹஸ்பண்ட் திருந்தி மன்னிப்பு கேட்டதுனால நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விமனும் தண்ணில அவங்க குழந்தைகளை சாகடிச்ச மாதிரி இவங்களும் தண்ணில குதிச்சு இறந்துருக்காங்க. இந்த ஒரு சம்பவம்க்கு அப்புறம் இந்த ஒரு விமனுக்கு லா லோரானா அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. இவ இருந்தபோது பார்த்த சிலர் ஈரமோட நடந்து வந்ததாகவும் வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு வந்ததாகவும் என் குழந்தைகளை நான் தான் கொன்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் சில விஷயங்கள் அவங்களுக்கு கேட்டதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவ குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு
மத்த குழந்தைகளை அவ தூக்கிட்டு போறதாகவும் ஒரு கட்டுக்கதை இங்க சொல்லப்படுது. இந்த ஏஸ்டெக் எம்பையர்ல இருந்தே இந்த ஒரு வகையான ஸ்டோரிஸ் மெக்சிகோல நிறைய சொல்லப்பட்டுதான் வந்திருக்கு. இந்த ஒரு கதைய ஹாலிவுட் மூவிஸா கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொமானியாவில ஒரு கட்டுக்கதை, அந்த ஒரு பேய்க்கு ஸ்ட்ரிகாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா, யாராவது ரொம்ப சந்தோஷமா இறந்து போறாங்க, திடீர்னு இறந்து போறவங்க, இத மாதிரியான மக்கள் இந்த ஒரு ஸ்ட்ரிகாய் அப்படிங்கிற இந்த ஒரு வேம்பையராக மாறிடுறதாக சொல்லப்படுது. இந்த ஒரு வேம்பையரா மாறாம இருக்கணும்னா இந்த இறந்து போன உடலுக்கு பக்கத்துல ஆல்கஹால் பாட்டில்ஸ வச்சு புதைச்சா அவங்க வேம்பையரா மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருந்துட்டு வருது. இந்த வேம்பையர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரத்த காட்டேரிகள் மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன்ல இருந்தே இந்த ஒரு வேம்பையர் பத்தி சொல்லப்பட்டுதான் வருது. அந்த காலங்கள்ல வேம்பையர்னா இறந்து போன ஆவியதான் சொன்னாங்க. ஆனா இந்த மாடர்ன் வேம்பையர் இறந்து போன உடல் வேம்பையரா வரதாக இப்ப உள்ள கட்டுக்கதைகள்ல வர ஆரம்பிச்சிட்டு. சைனாவில ஜெயின்ஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேய்ங்க. இந்த ஒரு பேய சைனீஸ் ஹாப்பிங் வேம்பையர் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு பேய் குதிச்சு குதிச்சு வந்து அட்டாக் பண்ணுமா. யாரு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போறாங்களோ, இல்ல ஏதோ ஒரு வயலன்ஸ்னால இறந்து போனாங்களோ, அவங்க இந்த ஒரு வேம்பையரா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சைனாவில நம்பப்படுது. ஜியாங் ஷி அப்படின்னா பச்சை கலர்ல உள்ள ஸ்கின் அப்படின்னு அர்த்தமா. சைனாவில குயிங் டைனசிட்டில இருந்தே இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு பேய்கள் குதிச்சு குதிச்சு போகும் அப்படிங்கறதும் இந்த ஒரு பேய்க்கு லைஃப் எசன்ஸா தான் சாப்பாடா தந்ததாக சொல்லப்பட்டுச்சு. பின்னாடி மார்டன் லெஜெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது லைஃப் எசன்ஸ் கிடையாது, அது கண்டிப்பா பிளட்டா தான் இருக்கும் அப்படின்னு வெஸ்டர்ன் வேம்பையர் மித்ஸ இங்க கொண்டு சேர்த்துட்டாங்க. குயிங் டைனசிட்டில ஜெயங் ஷி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் ஒண்ணும் இல்லைங்க. இறந்து போனவங்க வீடு ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு டெட் பாடிய ரெண்டு பேம்பு ஸ்டிக்ஸ்னால கட்டி வச்சு அதை தூக்கிட்டு போறவங்க குதிச்சு குதிச்சு போனதாக சொல்லப்படுது. அந்த ஒரு டெட் பாடிய தூக்கிட்டு போனவங்கள பார்த்த மத்தவங்க குதிச்சு குதிச்சு போன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பிற்காலத்துல பேய் அப்படிங்கிற விஷயத்தோட சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. டென்மார்க், நார்வே அண்ட் ஸ்வீடன்ல எல்லாம் ஜென்கான்கர் அப்படிங்கிற ஒரு கோஸ்ட பத்தி ஒரு கட்டுக்கதை சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ கட்டுக்கதைகள் இருக்குங்க. எல்லா கட்டுக்கதைகளிலும் ஒரே மாதிரியான விஷயத்த சொல்லும். ஆனா இந்த ஒரு கட்டுக்கதை எப்படின்னா, இந்த ஒரு பேயி கிள்ளியே சாகடிச்சிடுமா. இந்த ஒரு பேய் பேய் மாதிரி இருக்காதாங்க, பார்க்க நார்மலான மனுஷங்கள் மாதிரிதான் இருக்குமா. அதனால இது பேயா மனுஷனான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. இந்த ஒரு பேயி ஒரு தடவை கிள்ளிடுச்சுன்னா ப்ளூ கலர்ல நம்ம ஸ்கின் மாறி கடைசியில ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு விஷயம் வைக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்காண்டிவேனியன் பைரேட்ஸ் காலத்துல இருந்தே இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னா, பிளாக்யூன்னு சொல்லப்படுற ஒரு வகையான எபிடமிக் டிசீஸ்னால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்த பேயா அந்த ஒரு நாட்டு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல எந்த ஹாரர் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.